வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக ஆனந்தியத்த ஒரு கதை பாடல் பாட வந்திருக்கிறேன். இந்த கதை பாடல் குக்கு குயிலக்கா அப்படிங்கிற பாடல் புத்தகத்துல இருந்து. இந்த பாடல்களை எல்லாம் எழுதியது யாரு? நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்கள். இந்த பாடலோட தலைப்பு என்ன தெரியுமா? வேலை கேட்ட வாத்து. வாத்து போய் வேலை கேட்டுச்சாமே, என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? பாடலுக்குள்ள போகலாம். முட்டை போட கோழி ஒண்ணு தவித்து நின்றதாம், குட்டை வாலு வாத்து வந்து வேலை கேட்டதாம். முட்டை போட கோழி ஒன்று தவித்து நின்றதாம், குட்டை வாலு வாத்து வந்து வேலை கேட்டதாம். வேலை எல்லாம் எதுவுமில்லை ஓடு என்றதாம், கோழி கோபம் பார்த்த வாத்து பயந்து ஓடுதாம். வேலை எல்லாம் எதுவுமில்லை ஓடு என்றதாம், கோழி கோபம் பார்த்த வாத்து பயந்து ஓடுதாம். அசைந்து வந்த ஆட்டுக்குட்டி அங்கே படுத்ததாம், கோழி போட்ட சத்தம் கேட்டு எழுந்து கொண்டதாம். அசைந்து வந்த ஆட்டுக்குட்டி அங்கே படுத்ததாம், கோழி போட்ட சத்தம் கேட்டு எழுந்து கொண்டதாம். முன்னே பின்னே நடந்தபடி இடத்தை பார்த்ததாம், கூடைக்குள்ளே புகுந்து கொண்டு அமைதி காத்ததாம். முன்னே பின்னே நடந்தபடி இடத்தை பார்த்ததாம், கூடைக்குள்ளே புகுந்து கொண்டு அமைதி காத்ததாம். கொஞ்ச நேரமான பிறகு கொக்கொக் சத்தமாம், வெள்ளை வண்ண முட்டை ஒன்று அங்கே சுழன்றதாம். கொஞ்ச நேரமான பிறகு கொக்கொக் சத்தமாம், வெள்ளை வண்ண முட்டை ஒன்று அங்கே சுழன்றதாம், அங்கே சுழன்றதாம். முட்டை போட கோழி ஒன்று தவித்து நின்றதாம், குட்டை வாலு வாத்து வந்து வேலை கேட்டதாம். முட்டை போட கோழி ஒன்று தவித்து நின்றதாம், குட்டை வாலு வாத்து வந்து வேலை கேட்டதாம். வேலை எல்லாம் எதுவுமில்லை ஓடு என்றதாம், கோழி கோபம் பார்த்த வாத்து பயந்து ஓடுதாம். வேலை எல்லாம் எதுவுமில்லை ஓடு என்றதாம், கோழி கோபம் பார்த்த வாத்து பயந்து ஓடுதாம். அசைந்து வந்த ஆட்டுக்குட்டி அங்கே படுத்ததாம், கோழி போட்ட சத்தம் கேட்டு எழுந்து கொண்டதாம். அசைந்து வந்த ஆட்டுக்குட்டி அங்கே படுத்ததாம், கோழி போட்ட சத்தம் கேட்டு எழுந்து கொண்டதாம். முன்னே பின்னே நடந்தபடி இடத்தை பார்த்ததாம், கூடைக்குள்ளே புகுந்து கொண்டு அமைதி காத்ததாம். முன்னே பின்னே நடந்தபடி இடத்தை பார்த்ததாம், கூடைக்குள்ளே புகுந்து கொண்டு அமைதி காத்ததாம். கொஞ்ச நேரமான பிறகு கொக்கொக் சத்தமாம், வெள்ளை வண்ண முட்டை ஒன்று அங்கே சுழன்றதாம். கொஞ்ச நேரமான பிறகு கொக்கொக் சத்தமாம், வெள்ளை வண்ண முட்டை ஒன்று அங்கே சுழன்றதாம், அங்கே சுழன்றதாம். இந்த பாடல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு பாடலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.